ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் உங்களுக்கு என்ன கதை சொல்ல போகிறேன்னா ஹிந்துவிசம் பற்றி. ஹிந்துவிசமில் விஷ்ணுவோட தேர்டு இனாக்ரேஷன், அதாவது மூணாவது அவதாரமாக எடுத்த வராஹ அவதாரம் பற்றி, அதாவது வராஹ இனாக்ரேஷன், அந்த கதையை பற்றி இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கதையை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வராஹ அவதாரங்கிறது மூணாவது அவதாரம் ஃப்ரெண்ட்ஸ் பெருமாளோடது. மச்ச அவதாரம், ஃபர்ஸ்ட் அவதாரம் மச்ச அவதாரம், செகண்ட் அவதாரம் கூர்ம அவதாரம், அதுக்கப்புறம் மூணாவதாக எடுத்தது, மூணாவதாக எடுத்த அவதாரம் தான் வராஹ அவதாரம். இதில் விஷ்ணு வந்து காட்டு பண்ணி அவதாரமாக எடுத்தாரு. இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம தெரிந்து கொள்ளலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு நீங்கள் லைக் பண்ணிடுங்க, லைக் கமெண்ட் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்க, கையில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இப்போ கதையை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். உலகத்தில் முக்கடவுள்கள் அதில் ஒருத்தர் தான் விஷ்ணு. அவர் பல அவதாரங்கள் எடுத்திருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த கெட்டது, அதாவது இந்த கெட்டது செய்யற அரக்கர்களை, அதாவது அசுரர்களை பழி வாங்குறதுக்கும் இந்த மாதிரி நிறைய அவதாரம் எடுத்திருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் இந்த காரணத்தினால. இப்போ அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூணாவது அவதாரமும் எடுத்திருக்காரு. அந்த அரக்கர்களை, அந்த ஒரு அரக்கரை அழிக்கிறதுக்காக எடுத்த அவதாரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த எல்லா அவதாரமுமே. அதுதான் கொஞ்சம் வராக அவதாரம் பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். வராக அதை வந்து அதுக்கப்புறம் கூர்ம அவதாரம், அது தர அதுக்கடுத்தது நரசிம்ம அவதாரம், அதை வந்து எடுத்திருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். மகாவிஷ்ணுவோட புராணத்திலேயே வராக அவதாரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் தியாகத்தின் அடையாளமாக சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வராகங்கிறது மீனிங் வந்து பன்றி, அதாவது பிக், அதன போல் ஃப்ரெண்ட்ஸ். விஷ்ணு மகாவிஷ்ணு வந்து ஒரு பிக்காக அவதாரம் எடுத்திருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். விஷ்ணுவோட 10 அவதாரங்களில் வராக அது வந்து மூணாவது அவதாரம் ஆகும். இந்த அவதாரத்தில் விஷ்ணுவை பன்றி உருவம் கொண்டு ரெண்டு தந்தங்களோட பிறந்தாரு. அரக்கனை கொன்றதுக்காக அடுத்தது அவர் தந்தங்களால் உலகை உயர்த்தினார், அதை வந்து தூக்கினார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த உலகத்தை அப்படின்னு சொல்றாங்க. விஷ்ணு வந்து வராக அவதாரத்தை பற்றி நம்ம 10 உண்மைகளை இந்த வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வராக அவதாரம் வந்து விஷ்ணுவோட ஒரு மிருகத்தின் தலையை கொண்டு பிறந்த அவதாரம், அதாவது ஒரு அனிமலோட தலையை வச்சு பிறந்த ஒரு அவதாரம் ஃப்ரெண்ட்ஸ். தலை மட்டும் வந்து மிருகம் ஃப்ரெண்ட்ஸ், மற்றபடி பாடி வந்து மனுஷன், நார்மலான மனுஷங்க தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படித்தான் மாதசியா, அடுத்தது குருமா அவதாரம், அதுலேருந்து மேற்பகுதி மனித உடலாகவும் கீழ்பகுதி, அதாவது பாடி வந்து அனிமலாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த நேர்மைகளில் வராக ஓவியத்தை சித்தரித்து அதனை வணங்கி பயன்படுத்தி வந்த முதல் வம்சம் சாளுக்கிய ஆவார்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொன்னதுக்கு மீனிங் என்னன்னா, நேர்மையாக அந்த வராகரோட பிக்சரை வரைஞ்சு அதை கொண்டு வந்த முதல் பரம்பரை வந்து சாளுக்கிய பரம்பரை ஃப்ரெண்ட்ஸ். இந்தியாலேயே முஸ்லீம்கள் வரும் வரை, இந்தியாவில் முஸ்லீம் வரத்துக்கு முன்னாடியே வராக அவதாரத்தை தெய்வமாக, அதாவது சாமியாக வணங்கினாங்க ஃப்ரெண்ட்ஸ். முஸ்லீம் வந்து பன்றிகளை
தூய்மையற்றதாகவும் அசுத்தமாகவும் கருதினார்கள். அதாவது இந்த பிக்கள்லாம் வந்து ரொம்ப எப்படி சொல்றது இன்டீசென்டாவும் அப்படின்னு பார்த்தாங்க. அப்பிலிருந்தே அப்ப அந்த காலத்து அப்ப நடந்த அந்த இன்சிடென்ட்னால தான் பிக்குங்கிறது ரொம்ப கெட்ட, அதாவது ரொம்ப விலகி போகுது, ரொம்ப கெட்டதா வராம இருந்தது. முதல் மில்லிய தலைமுறை, அதாவது முதல் முதல்ல மில்லியன தலைமுறையில மக்கள் வராக அவதாரத்தை ஆண்மைக்கு அடையாளமாக கருதினார்கள். ஆண்களுக்கு அடையாளமாக வராக அவதாரத்தை கருதினாங்க. அடுத்த சைடு விஷ்ணுவோட புராணங்கள்ல வராக ஒரு தியாகியா, அதாவது ஒரு தியாகியோட அடையாளமா கூறப்படுகிறது. அதாவது தியாகினா இந்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், அடுத்த நேரு, காந்தி, அந்த மாதிரி ஒரு தியாகி தியாகிகள்லாம் அந்த வராக அவதாரத்தை சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி. அடுத்த ஹிரண்யக்ஷன்னு ஒரு பிசாசு, அதாவது அசுரன் இல்லைன்னா ஒரு பேய், அது வந்து நம்ம இடத்தோட கடல்ல வந்து கடலோட ஆழ அடிப்பகுதியில வந்து போயிடுச்சு. அப்ப வந்து பூமி வந்து, அதாவது பூமியோட மதர் அத வந்து தனக்கு உதவுமாறு விஷ்ணுவிடம் கேட்டார். அது அது கடல் கடையில, அதாவது பூமியில போயிடுச்சு போயிருந்ததுனால, அதாவது பூமி தேவி பூமியோட மதர், அவங்க தான் அந்த பூமிய படைச்சாங்க. அவங்க வந்து பெருமாள்கிட்ட உதவி கேட்டாங்க. இதனால விஷ்ணு வந்து வராக அவதாரத்தை எடுத்தாரு. அதாவது அதான் சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ், அந்த பிக் அவதாரம், அந்த அவதாரத்தை எடுத்து ஹிரண்யக்ஷ அந்த ஹிரண்யக்ஷ அந்த பேய இந்த வந்து அதை வந்து அதை கொண்டு இந்த உலகத்தை கடலுக்கு அடியில இருந்து தன் தந்தத்தை வந்து மேலே கொண்டு வந்தார். வராக அவதாரத்தால் தான் பூமி கடலில் இருந்து வெளியே வந்தது. இதனால் உலகத்தில் புதிய சுழற்சியை தொடங்கி, அந்த வராக அவதாரத்தினால தான் பூமியோட கடல்ல வந்து பூமியோட கடலில் இருந்து அந்த வெளியே வந்தது அந்த பேய். அதனால தான் உலகத்துல புதிய மாற்றம், அதாவது புதுசா புதுசா மாற்றம் எல்லாம் வந்தது. அடுத்தது இந்த விஷ்ணு ஒரு புராணத்திலேயே குற்றப்படி வராகரின் ஒவ்வொரு உடல் பாகமும் ஒவ்வொரு இந்த அந்த வராக அவதாரத்த பெருமாளோட ஒவ்வொரு உடலோட பாகங்களும் ஒவ்வொன்னத்தை குறிக்குது. வராகரத்தோட கால் வந்து வேதங்களை குறிக்குது. தந்தங்கள் அது வந்து துன்பத்தை குறிக்க, அதாவது சேடு இந்த வருத்தம் அந்த மாதிரி இதை குறிக்குது. முடிப்புள்ளை குறிக்கிறது. முட்டுகள், அதாவது முட்டி, பெருமாளோட கை முட்டி, அடுத்த கால் முட்டி, அது வந்து வெவ்வேறு அதாவது நிறைய ஃபெஸ்டிவல் வருவாங்கள ஃப்ரெண்ட்ஸ். இந்தியால ஃபெஸ்டிவல்ஸ், இந்தியாவில் பொங்கல், தீபாவளி, விநாயகர் சதுர்த்தி, அடுத்தது கிறிஸ்டின்ஸுக்கு, ஏதாவது தப்பா சொல்லிட்டு என்ன வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், வந்தபடி எல்லா ஃபெஸ்டிவல்ஸும் குறிக்குது அந்த முட்டி. இயர்ஸ் காதுகள், அதை வந்து சடங்குகளை குறிக்கிறது. அடுத்து கரடு முரடான முடிகள், அதாவது ஹேர், அது வந்து பாலியல் மேம்பாட்டுகளை குறிக்கிறது. கண்கள் பகல் மற்றும் இரவை குறிக்கிறது. ரெண்டு கண்கள், வராகர ரெண்டு கண்கள், இது பகல் இது இரவு அந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி குறிக்கிறது. மூக்கு பரிசு பொருட்கள், அப்படின்னா மூக்குனா இந்த நமக்கு பிடிச்ச இந்த நமக்கு பிடிச்சது இல்லாம எல்லாருக்குமே பிடிச்ச இந்த கிஃப்ட்ஸ் அதெல்லாம் கிராமமாய் குறிக்கிறது. சவுத் இந்தியால பல பகுதியில இந்த பெருமாள் எடுத்த மூணாவது அவதாரமா வராகரை கும்பிடுறாங்க.
விஷ்ணுவோட வராக அவதாரம் பல கோயில்கள்ல உள்ளது. அதாவது இந்த திருப்பதி கோயில், அதாவது இந்த வெங்கடேஸ்வர சுவாமி கோயில், அந்த கோயில் திருப்பதியில் உண்டு. ஸ்ரீமுஷ்ணம் கோயில் அதாவது கடலூர்ல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல சிதம்பரத்துலேருந்து கொஞ்சம் பக்கத்துலேருந்து தூரத்துல இல்லாம இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், அரியலூர்ல இருந்து பக்கத்துல. அதான் இப்ப சொல்ல தமிழ்நாட்டுல ஸ்ரீமுஷ்ணம். தெலுங்கானால செகந்திராபாத், செகுந்திராபாத் அது ஹைதராபாத்தோட இன்னொரு ஊர் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது அதுக்கு உள்ள பெரிய ஊர் ஹைதராபாத்தோட ஒட்டி உள்ளது. அங்க வராகரோட கோயில் இருக்கு. ஆசியா ஆகியவை வராகரின் புகழ்பெற்ற கோயில்கள் சில. இதுதான் சவுத் இந்தியாவில் உள்ள வராக கோயில்கள். இந்த வராகருக்கும் திருப்பதி கோயிலுக்கும் சிறப்பு தொடர்பு உள்ளது. அதாவது இந்த வராக அவதாரத்துக்கும் திருப்பதி வெங்கடாஜலபதி கோயிலுக்கும் சிறப்பு இருக்கு. போக திருப்பதி கோயிலுக்கு சென்றால் யாராச்சும் திருப்பதி கோயிலுக்கு போனா முதல்ல திருப்பதியின் ஆதி வராக க்ஷேத்திரத்தில் உள்ள வராக கோயிலுக்கு சென்றுதான் வணங்குவார்கள். பின்னர்தான் திருப்பதி வெங்கடாஜலபதியை வணங்க செல்வார்கள். அதாவது இல்ல என்ன மீனிங் தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இந்த வராக வந்து ஒருத்தர் யாராச்சும் ஒருத்தர் இல்ல நிறைய பேர் போனா அந்த நிறைய பேர்ல ஒருத்தர் அந்த திருப்பதி டெம்பிளுக்கு போனாங்கன்னா முதல்ல திருப்பதியோட ஆதி வராக, அதாவது முத முதல்ல அந்த திருப்பதி கோயில் அந்த நிலத்துல முத முதல்ல சாமி இருந்ததே வராக தான். அதனால அந்த சாமியை கும்பிட்டுட்டு தான் அடுத்தது திருப்பதி பெருமாளுக்கு திருப்பதியில உள்ள பெருமாளை தரிசிப்பாங்க. வராக அவதாரத்துல பரிமாணத்தை குறிக்கும் வகையில் பல வராக அவதார ஜெயந்தியை கொண்டாடுகிறார்கள். வராகரோட இதை புரிஞ்சுக்கிட்டு நிறைய பேரு வராகர் அவதாரத்தை பெருமாள் அவர் அவதரித்தால ஃப்ரெண்ட்ஸ் அந்த நாள அவதார ஜெயந்தின்னு கொண்டாடுறாங்க. இந்த விழாவை கொண்டாடும் போது, இந்த சஷ்டிகளை கொண்டாடும் போது விஷ்ணு மகாவிஷ்ணு அண்ட் அவரது தசாவதாரங்களின் கதைகளை அவரோட 10 அவதாரத்தோட கதைகளை நினைவு கூர்ந்து இரவு முழுவதும் பிரசங்கம் செய்வார்கள். அதாவது விஷ்ணுவோட இந்த வராக அவதார கதையையே இப்ப நான் சொல்லியிருக்க இந்த வராக அவதாரத்துக்கு அப்புறமும் இந்த ராமர் அவதாரம், கிருஷ்ண அவதாரம், வாமன அவதாரம், அடுத்தது மச்ச அவதாரம், குரும அவதாரம், நரசிம்ம அவதாரம், அடுத்தது இப்ப வாப்பா கல்கி அவதாரம், அது இன்னும் கதை வரல ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கடைசி அவதாரம் கல்கி, அது இன்னும் கதையே இன்னும் உருவாகல. அதனால இப்போதைக்கு கிருஷ்ணர் அதான் வந்துருக்கு. அதனால இந்த அவதாரத்தை பத்தி இந்த கதையெல்லாம் நைட்டு முழுக்க சொல்லுவாங்க. கொஞ்ச பேர் வந்து இந்த நாள்ல நோன்பு அப்படின்னா வந்து ஒரு சில பேர் வந்து இந்த நாள்ல விரதம் வைப்பாங்க. நோன்பு இந்த நாள்ல நோன்பு பண்றவங்க அனைவருக்குமே அதை தொடர்ந்து கலசத்தில் விஷ்ணுவின் சிறிய சிலையை வைத்து வழிபாடு செய்து நோன்பை முடிப்பார்கள். மகாராஷ்டிரால எல்லோரா குகைகள் மகாபலிபுரத்துல உள்ள அந்த வராகுகை கோயில்ல, மத்திய பிரதேசம்ல உள்ள உதயகிரி குகை மற்றும் பாதாமி கர்நாடகா போன்றவற்றை வராக அவதாரத்தின் புராணத்தை செதுக்கலைன்னு அறிந்து கொள்ளலாம். அதாவது இப்ப நான் சொன்ன அந்த டெம்பிள்ஸ்ல எல்லாமே அந்த குகையில எல்லாம் கச்சப்பங்கள செதுக்கி வச்சிருப்பாங்க. அது இப்ப நான் சொல்லியிருக்க அந்த கதையை கையோட பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.